அனைத்தும் ஒரே மாதிரியான கலாச்சாரமாக வேளாளர் என்ற பட்டியலிலே நாங்கள் வாழ்ந்து வருகிறோம். அந்த வேளாளர் பட்டியலை அவர்கள் கேட்பது ஏற்புடையதல்ல. அதற்காக தொடர்ந்து அனைத்து மாவட்டங்களிலும் பல போராட்டங்கள் நடந்து வருகிறது. அவர்கள் எஸ்சி பட்டியலிலிருந்து வெளிவருவதில் எங்களுக்கு ஒன்றும் மாற்று கருத்து கிடையாது. அவர்கள் மென்மேலும் மூத்த சமூகமாக வந்தாலும் கூட அதை நாங்கள் வரவேற்கின்றோம். ஆனால் இந்த தும்பல்குடி உறவாக இருக்கக்கூடிய இந்த வேளாளர் பட்டத்தை நாங்கள் கொடுக்க இயலாது என்ற காரணத்தினால் அதை மட்டும் நாங்கள் தடுத்து வருகிறோம். ஆனால் அதில் ஒரு குறிப்பிட்ட சமூகங்கள் மட்டும், மேன்மைக்கு வந்த சமூகங்கள் மட்டும்தான் வேளாளர் பட்டம் வேண்டும் என்று கேட்கிறார்களே தவிர, ஒட்டுமொத்த 95% மக்களும், அந்த பல்லர் சமூகத்தை சேர்ந்த அந்த மக்கள் யாரும் கேட்கவில்லை. ஏனால் இடஒதுக்கீடு மூலியமாக 40க்கும் மேற்பட்ட ஆட்சித்தலைவர்களாக பொறுப்பேற்றிருக்கிறார்கள், அரசு ஊழியர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் இந்த பட்டத்தை, இந்த பட்டியலிருந்து வெளியே வந்தால் அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய சலுகைகள் கிடைக்காது, அவர்களுடைய வேலையை இழக்க வேண்டிய சூழல்கள் இருப்பது என்பதை இப்பொழுது அடுத்து வரக்கூடிய வருடங்களிலே இடஒதுக்கீட்டில் உள்ள செல்பவர்கள் கூட அவர்கள் அந்த பட்டியலிலிருந்து வேலை வாய்ப்பு கிடைக்காமல் தவறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இது அந்த மக்களுக்கு, இன்னும் ஒட்டுமொத்த 95% மக்களுக்கு அது தெரியாது. அதை ஏமாற்றி மேன்மைக்கு வந்த மக்கள் மட்டும்தான் வேளாளர் பட்டம் வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். இந்த நிகழ்வை நாங்கள் வலியுறுத்தி இப்போ எல்லா மாவட்டங்களிலும் தொடர்ந்து போராட்டங்கள் நடந்து வருகிறது. வேளாளர் பட்டம் ஒன்றும் வேளாளர்களுக்கு மட்டுமே என்பதை வலியுறுத்தி தொடர்ந்து இந்த போராட்டம் நடக்கும். ஒட்டுமொத்த வேளாளர்களும் ஒரே கோர்ட்டில் போராட எந்தவித போராட்டமாக இருந்தாலும் அதுக்கு தயாராக உள்ளார்கள். இது மத்திய அரசு, மாநில அரசு உடனடியாக பரிசீலனை செய்து இதை பயன்படுத்தி சில சமூக பிரச்சனைகளை உருவாக்கக்கூடிய சில தலைவர்கள் கொச்சையாகவும் ஒரு சமூகத்தை இழிவுபடுத்தியும் பேசி வருகிறார்கள். அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கும்படியும், இதற்கு உடனடியாக நடவடிக்கை எடுத்து ஒரு நல்ல விளக்கத்தை கூற வேண்டும் என்று தமிழ்நாடு அரசை கேட்டுக்கொள்கிறேன். கிருஷ்ணசாமி, ஜான் பாண்டியன் போன்ற தலைவர்கள் மிக மோசமான முறையில் இந்த சமூகங்களை கொச்சைப்படுத்தி பேசி வருகிறார்கள். அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கும்படி நாங்கள் எல்லா இதுலேயும் வந்து நாங்கள் மனு கொடுத்தோம். தமிழ்நாடு பொங்கு இளைஞர் பேரவை கார்வேந்தன், அகில இந்திய வேளாளர்கள் வேளாளர்கள் கூட்டமைப்பு என்று உருவாக்கி அந்த கூட்டமைப்பு சார்பாக அனைத்து மாவட்டங்களும் தொடர்ந்து போராட்டங்கள் நடைபெற்று ஐயா ஐயா இவர் தான் பேசுற, நீங்க அவங்க பைக் பிடிச்ச அப்படியே வெள்ளாளர் முன்னேற்ற கழகத்திலிருந்து மாநில பொதுச்செயலாளர், மாநில தலைவர் மற்றும் பொங்கு இளைஞர் பேரவை எல்லாம் மற்றும் சோழிய வேளாளர் சங்கம் மற்ற வெள்ளாளர் சங்கங்கள், கிட்டத்தட்ட 10க்கும் மேற்பட்ட வெள்ளாளர் சங்கங்கள் அனைவரும் இன்றைக்கி நாமக்கல் மாவட்டத்தில் வந்து மனு கொடுக்க வந்திருக்கிறோம். என்ன மனுன்னு கேட்டிங்கன்னா, இந்த தேவேந்திர குலத்தார் என்பவர்கள் வந்து தேவேந்திர குல வேளாளர் என்று கூற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவங்க வந்து மனு கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இரண்டாவதாக பட்டியல் இனத்திலேருந்து வெளியில் போயிட்டு வேளாளர் பெயர் அவங்களுக்கு சூட்டணும்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கிறாங்க. நாங்கள் பட்டியல் இனத்திலேருந்து அவங்க வெளியில் போகிறத மனதார வரவே இருக்கிறோம். அதே போல வேளாளர் சமுதாயத்துடைய பெயர் வந்து தொன்று தொட்டு இருக்கக்கூடிய பெயர். அந்த பெயரை எக்காரணத்தை கொண்டும் இன்னொரு மாற்று சமுதாயத்தினர் வந்து அந்த பெயரை வந்து கோரிக்கையை வைத்து கேட்கறதுங்கிறது வந்து நிராகரிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். இதன் கோரிக்கையை வந்து அவங்க மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் வச்சிருக்கிறாங்க. அதை எக்காரணத்தை கொண்டும் மத்திய அரசும் மாநில அரசும் பரிசீலனை பண்ணக்கூடாது. பரிசீலிக்கப்படக்கூடிய பட்சத்தில் எங்களை வந்து பார்ட்டியை அதில் சேர்த்து எங்களுடைய ஒப்புதல் இல்லாமல் எங்களுடைய பேரை வந்து பரிசீலனைக்கு எடுக்கக்கூடாதுங்கிறது தான் எங்களோட கோரிக்கையோட சாராம்சம். இதை வந்து புதிய தமிழகம் டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள் வந்து மாற்று சமுதாயத்தோட பெயரை வந்து வழங்க வேண்டும் என்று அவர் கூறிக்கொண்டிருக்கிறாங்க. அவர் ஒரு முதிர்ந்த ஒரு அரசியல் தலைவராக இருக்கிறாங்க, ஒரு கட்சியோட நிறுவன தலைவராக இருந்து கொண்டு இது மாதிரியான ஒரு சாதிய மோதல்களை உண்டு பண்ணுறதுக்கான வழிவகை அவர்கள் செய்யக்கூடாது என்பது எங்களுடைய கோரிக்கை. எங்களை சமுதாயத்தில் இருக்கிற அனைத்து இளைஞர்களும் அனைத்து தரப்பு மக்களும் அவங்க பட்டியலத்திலிருந்து வெளியில் ஏறுறதுக்கு நாங்கள் முழு மனதோட முழு ஆதரவு கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கிறோம். இன்னும் சொல்ல போனால் அவங்களோட நாங்கள் நட்புறவோடு தான் இருந்து கொண்டு இருக்கிறோம். அதனால் நன்றி, வணக்கம். ஹரிஹரன், மாநில பொதுச் செயலாளர், வெள்ளாளர் முன்னேற்ற கழகம். ஹரிஹரன், மாநில பொதுச் செயலாளர், வெள்ளாளர்.